கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு த்ரிஷா நடிப்பில் கடந்த 2010 வெளியான விண்ணை தாண்டி வருவாயா படம் ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்துருச்சு. அந்த படம் ஹிந்திலையும் ரீமேக் பண்ணாங்க. விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட ரெண்டாம் பாகத்தை அதுவும் சிம்பு மற்றும் த்ரிஷாவை வச்சே இயக்கணும்னு ரசிகர்கள் கௌதம் மேனன் கிட்ட பல காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட கோரிக்கை ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறப்போகுது. விண்ணை தாண்டி வருவாயா 2 படத்தை இயக்க நான் தயார்னு கடந்த 2 முன்னாடி கௌதம் மேனன் தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் அதற்கான வேலையில் கௌதம் மேனன் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. விண்ணை தாண்டி வருவாயா 2 படத்தை ஐசரி கணேஷ் தயாரிப்பார்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. சிம்பு இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. கொரோனா வைரஸ் பிரச்சனையால் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தோட வேலையை முடித்ததுக்கப்புறமா சிம்பு விண்ணை தாண்டி வருவாயா 2 படத்தில் நடிப்பார்னு பேச்சு கிளம்பியிருக்கு. இதற்கிடையே சிம்பு த்ரிஷாவை வச்சு கௌதம் மேனன் இயக்கிய கார்த்திக் டயல் செய்த என் குறும்படம் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. ஒரு பக்கம் விடிவி ரசிகர்கள் பழைய நினைவுகளை சுகமாக அசை போட்டுட்ருக்காங்க. மறுபக்கம் நெட்டிசன்களோ த்ரிஷா சிம்புவிடம் நீ எனக்கு 3வது குழந்தை போன்று அப்படின்னு சொன்னதை கலாய்ச்சி ஏகப்பட்ட மீம்ஸ்களை போட்டுட்ருக்காங்க. த்ரிஷா மடியில் சிம்பு குழந்தையாக இருக்கிற மீம்ஸ்களை பார்த்து சிரிக்காதவங்களே இருக்க முடியாது. ஏன் சிம்புவும் த்ரிஷாவும் அந்த மீம்ஸை பார்த்தா கூட சிரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு செம காமெடியாக இருந்துச்சு. கார்த்திக் டயல் செய்த என் குறும்படத்தை லாக்டவுனில் அவங்கவுங்க வீடுகளில் எடுத்து வெளியிட்டாங்க கௌதம் மேனன். இந்த நிலையில் இது அந்த குறும்படத்தை இயக்கியது எப்படி, அது குறித்த வீடியோ ஒன்று கௌதம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் கௌதம் சிம்பு கிட்ட வீடியோ கால் மூலம் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒரு 5 ரெக்கார்டு செஞ்சு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சிம்புவும் சரின்னு சொல்கிறாரு. எல்லாம் செட் பண்ணிட்டேன், நமக்கு உண்மையான கேமராமேனும் இங்கே இருக்காரு, மாஸ்க் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கௌதமோ, உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, கரெக்டாக நீங்களும் பண்ணிடலான்னு சொன்னீங்க. அதை கேட்ட சிம்பு இது சர்ப்ரைஸாக இருக்கட்டும், கலக்கிடலாம் அப்படின்றாரு. கௌதம் வெளியிட்ட அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் சிம்புனா வம்புன்னு வெட்டி பேச்சு பேசுவாங்க. இதை முதல்ல பார்க்கவும். கௌதம் ஒரு வீடியோ கால் பண்ணி சொல்ல கச்சிதமாக நடித்து கொடுத்துருக்காரு சிம்பு. படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துக்கு வரமாட்டார், இயக்குனர்களையும் பணம் போட்ட தயாரிப்பாளர்களையும் கதற விடுவார்னு பேசியவங்க சிம்பு சமத்தா நடித்து கொடுத்துருக்க இந்த வீடியோவை பார்க்கணும்னு தெரிவிச்சிருக்காரு. மாநாடு படப்பிடிப்பில் சிம்பு சரியான நேரத்துக்கு வந்து நடிச்சிருக்காரு. குறித்த நேரத்தில் படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சப்போ கொரோனா வைரஸ் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துருச்சு. சீக்கிரமாகவே மாநாடு படம் முடியும். வாழ்த்துக்கள் சிம்பு.